வெல்கம் பேக் டு த சேனல். நான் மருண்ஜியம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறாங்க. மார்க்கெட்டில் எப்படி நம்ம என்ட்ரி கொடுக்கறது, எப்படி ஸ்டாப் லாஸ் போடுறது, எப்படி பை பண்ணுறது, எப்படி செல் பண்ணுறது, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ஒரு நாலே நாலு டைப்பு மட்டும்தான் இருக்குது, ஆனால் இது கூட நிறையா பேருக்கு வந்து தெரியலை. மாற்றி மாற்றி பண்ணி ஸ்டாப் லாஸ் போட முடியாமல், பை பண்ண முடியாமல், இந்த மாதிரிலாம் நிறையா பிரச்சனைகள் வந்து வருது. இந்த ஒரு வீடியோக்கு அப்புறம் அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே வந்து இருக்காது. இது வந்து செரோதா, அப்ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி எல்லா அப்ளிகேஷன்லையுமே சேமாக தான் இருக்கும். இந்த நாலு விஷயங்கள் வந்து சேமாக தான் இருக்கும். ட்ரேடிங்க்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா சொல்லிக்கிறேன், இந்த செரோதா, அப்ஸ்டாக்ஸ் இவங்க எல்லாருமே நம்ம ட்ரேடு பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இவங்ககிட்ட நம்ம ட்ரேடு பண்ணலாங்க. நம்ம என்எஸ்சி, பிஎஸ்சி இதில் வந்து பை பண்ணி செல் பண்ணுறதுக்கு இந்த புரோக்கர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. செரோதா, அப்ஸ்டாக்ஸ் இவங்கெல்லாம் வந்து புரோக்கர், அவங்க மூலியமாக நம்ம அதில் வாங்கி விற்கிறோம். அதுக்கு கமிஷன் மாதிரி இவங்க ஒரு ட்ரேடுக்கு இவ்வளோ சொல்லி எடுத்துக்குவாங்க. ஸோ இதுதான் வந்து நடக்குது. அதில் நான் செரோதா வந்து வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து நீங்கள் பை அண்ட் செல் வந்து பண்ணுவீங்க. நான் பை பண்ணுற மாதிரி காமிக்கிறேன். நீங்கள் பை பண்ணாலும் சரி, அதை செல் பண்ணாலும் சரி, இந்த நாலு டைப்பு தான் வந்து காமிக்கும். இதில் மார்க்கெட்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அண்ட் லிமிட், இது ரெண்டுமே வந்து நீங்கள் பை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல். இப்போ மார்னிங் வந்து ஏதாச்சும் ஸ்ட்ராட்டஜி வச்சு நீங்கள் பை பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து நீங்கள் பை பண்ணுவீங்க. அதாவது இப்போ 460 வந்து போய்கிட்டு இருக்கு, ஓகேங்களா? 460 வந்து போய்கிட்டு இருக்கு. மார்க்கெட்டில் வச்சுட்டு நீங்கள் பை பண்ணுவீங்க. அப்படி பை பண்ணினா என்ன ஆகுங்க, 462 போய்கிட்டு இருக்குன்னா 462 வந்து என்ட்ரி ஆகும். அது 470 போய்கிட்டு இருந்துச்சுன்னா 470 என்ட்ரி ஆகும், 450 கூட என்ட்ரி ஆகும். மார்க்கெட் வேகமாக மேலே வேகமாக கீழே இறங்குச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் மார்க்கெட்டில் வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து ஆகும். இதை நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து மார்க்கெட்டில் நம்ம என்ட்ரி கொடுக்குறோம் அப்படின்னா. அதே லிமிட்டில் வந்து என்ட்ரி கொடுக்குறோம் அப்படின்னா, லிமிட்க்கு வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். 462 காமிக்குது. இப்போ நான் வந்து பை பண்ணிட்டேன் அப்படின்னா 462 தான் பை ஆகும். 465 இருந்தாலோ இல்லை 455 இருந்தாலோ பை ஆகாது, 462 தான் வந்து பை ஆகும். சரி, ஓகே. மார்க்கெட் அண்ட் லிமிட் இதுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருச்சு இல்லையா? இது ரெண்டுமே நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, பை பண்ணுறதுக்கு. ஓகே, ஒரு ப்ரைஸை வந்து நம்ம பை பண்ணுறதுக்கு இந்த மார்க்கெட்டும் லிமிட்டும் வந்து யூஸ் ஆகுது. ஆனால் நிறையா பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, ஸ்டாப் லாஸ் போடுறதுக்கு இந்த லிமிட்டை யூஸ் பண்ணுறாங்க. அப்படி யூஸ் பண்ணாதீங்க. ஸ்டாப் லாஸ் போடுறதுக்கு மார்க்கெட்டை கூட யூஸ் பண்ணலாம். இப்போ 462 போய்கிட்டு இருக்குன்னா, நீங்கள் மார்க்கெட்டில் வச்சு ட்ரேடை க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 465 இல்லை 455 ட்ரேடை வந்து க்ளோஸ் ஆயிரும் மார்க்கெட்டில். ஆனால் லிமிட்டில் வச்சு நீங்கள் பண்ணாலும் எந்த ஒரு யூஸுமே கிடையாது, அதுவுமே மார்க்கெட்டில் தான் வந்து செல் ஆகும். ஸோ இந்த மார்க்கெட் அண்ட் லிமிட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பை பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த லிமிட்டை வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ரெண்டுமே ஒன்று தான். ஸ்டாப் லாஸ் போடும்போது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வந்து இருக்கும். அப்போ ப்ராப்பராக எப்படி நம்ம ஸ்டாப் லாஸ் போடணும் அப்படின்னா, எஸ்எல் இருக்கு இல்லையா, அதாவது ஸ்டாப் லாஸ் லிமிட், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரைஸ் காமிக்கும். இப்போ வந்து ஒரு 480 நீங்கள் பை பண்ணியிருக்கீங்க, 460 வந்துருச்சு மார்க்கெட், 20 பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து போயிருக்கு. அப்போ ஒரு 1000 ஸ்டாப் லாஸில் வந்து போய்கிட்டு இருக்கும். 50 குவான்டிட்டி வாங்கியிருக்கீங்கன்னா 20 பாயிண்ட் கம்மியாக இருக்குன்னா ஒரு 1000 வந்து லாஸில் வந்து போய்கிட்டு இருக்கும். 2000 ஸ்டாப் லாஸ் போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். நான் இந்த ட்ரேடுக்கு வந்து 2000 ஸ்டாப் லாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அப்போ ஸ்டாப் லாஸ் வந்து எவ்வளோ போடணும், 480 வாங்கி 440 இந்த இடத்துல போடணும், 40 பாயிண்ட் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடுறீங்க, ஓகேங்களா? இது வந்து ஆப்ஷன் பையிங் அண்ட் ஸ்டாக்ஸுக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். செல்லிங்க்கு வந்து வேறு மாதிரி வந்து இருக்கும். இதே மெத்தேடு தான், இதே மாதிரி தான் பண்ணுவோம். ஆனால் ப்ரைஸ் மட்டும் அதிகமாக போடுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து ப்ரைஸ் போட்டுட்டீங்க, அதே மாதிரி ட்ரிகர் ப்ரைஸ் கீழே இருக்கும் இந்த இருக்கு இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைஸ் வந்து மாற்ற வேண்டியதாக இருக்கும். 440.50 இந்த மாதிரி போட வேண்டியதாக இருக்கும். எதனால் ப்ரோ இந்த மாதிரி நம்ம போடுறோம், 440 போடலாமா அப்படின்னா, அப்படி கிடையாதுங்க. ட்ரிகர் ப்ரைஸ் வந்து ஏன் நம்ம போடுறோம் அப்படின்னா, 440 ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கீங்க, 440.50 வந்ததும் ஒரு அலர்ட் மாதிரி 440.50 வந்துருச்சு, ட்ரேடு க்ளோஸ் ஆகிறதுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ட்ரிகர் ஆயிரும் உங்கள் ட்ரேடு. அதுக்காக தான் ட்ரிகர் ப்ரைஸில் வந்து ஒரு 0.50 இல்லை 0.05 இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அதாவது இந்த போட்டிருக்கேன் இல்லையா, ஒரு 0.50 போட்டிருக்கேன், அதே மாதிரி 0.5 0.5
10 இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி போட்டிங்கன்னா உங்கள் ட்ரேடு வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து இருக்கும். எல்லா ட்ரேடுக்குமே இந்த ட்ரிகர் பிரைஸ் வந்து கண்டிப்பாக வந்து போட்டு தாங்க ஆகணும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக நீங்கள் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா கரெக்டாக 440 வரும்போது உங்கள் ட்ரேடு வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸ்டாப் லாஸ் 2000 ஸ்டாப் லாஸில் ட்ரேடு வந்து க்ளோஸ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஸ்டாப் லாஸ் போடுறதுக்கு இனிமேல் வந்து லிமிட்டை யூஸ் பண்ணாமல் ஸ்டாப் லாஸ் லிமிட்டை இனிமேல் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் மார்க்கெட், அதாவது SLM போட்டிருக்கோம். அப்படின்னா ஸ்டாப் லாஸ் மார்க்கெட்னு சொல்லி அர்த்தம். ஸ்டாப் லாஸ் மார்க்கெட்டை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரைஸ் வந்து காணாமல் போயிடும். ஏன் அப்படின்னா மார்க்கெட் போடும்போதும் ப்ரைஸ் வராது, லிமிட் அல்லது ஸ்டாப் லாஸ் லிமிட் போட்டால் மட்டும்தான் இந்த இடத்துல ப்ரைஸ் வரும். மார்க்கெட்டோ ஸ்டாப் லாஸ் மார்க்கெட்டோ போட்டிங்கன்னா இந்த இடத்துல ப்ரைஸ் வராது. ஏன்னா நீங்கள் ப்ரைஸ் வந்து கொடுக்க முடியாது. ட்ரிகர் ப்ரைஸ் வேணால் கொடுக்கலாம், 440.50 இந்த மாதிரி கொடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இந்த ப்ரைஸ் வந்ததுமே மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் இருக்கோ அதில் எக்ஸிட் ஆயிரும். 440.50 வந்துருச்சுங்க, லிமிட் போட்டிங்கன்னா கரெக்டாக அந்த லிமிட் ப்ரைஸில் எக்ஸிட் ஆகும். ஆனால் மார்க்கெட் போட்டிங்க அப்படின்னா மார்க்கெட்டில் 440.50 டச் பண்ணதும் மார்க்கெட்டில் 439 இருக்கலாம் இல்லை 441 இருக்கலாம், அந்த இடத்துல மார்க்கெட் ப்ரைஸில் அது க்ளோஸ் ஆகும். ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் லிமிட்னா அந்த ப்ரைஸில் க்ளோஸ் ஆகும். ஸ்டாப் லாஸ் லிமிட் மார்க்கெட் அப்படின்னா மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் இருக்கோ அதில் க்ளோஸ் ஆகும். அதுலேயுமே ட்ரிகர் ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், நீங்கள் போட்டு தான் ஆகணும். இது வந்து ஓல்டு அப்ஸ்ட்ராக்ட்ஸ், இதிலேயே வந்து நியூவாக வந்து வந்திருக்கு, அது நீங்கள் டவுன்லோடு பண்ணிக்கோங்க. அது வந்து சிரவதா மாதிரியே அப்படியே வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே சேம், மார்க்கெட் இருக்கும், லிமிட் இருக்கும், ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் இருக்கும், ஸ்டாப் லாஸ் லிமிட் இருக்கும். ஸோ இனிமேல் நீங்கள் ட்ரேடு பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் போட்டு ட்ரேடு பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா டார்கெட் எப்படி போடுறதுன்னு, என்ட்ரி கொடுத்ததுமே ஸ்டாப் லாஸ் டார்கெட் எல்லாமே பெர்ஃபெக்டாக பண்ணி வைக்கணும் அப்படின்னா அல்கோ ட்ரேடிங் இருக்குங்க. அதில் வந்து சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அவங்களுக்கு மந்த்லி வந்து ஒரு அமௌண்ட் மாதிரி கொடுத்து வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நான் அது வந்து பண்ணுறதே கிடையாது. நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்லையே GTT ஆர்டர்னு ஒன்று இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையிலேயே என்ட்ரி கொடுக்கும்போது ஸ்டாப் லாஸ் டார்கெட் எல்லாமே போட்டு வச்சுக்கலாம். இது வந்து ஆப்ஷன் பையிங், ஆப்ஷன் செல்லிங், ஸ்டாக்ஸில் வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பற்றி நான் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து ப்ராப்பராக சொல்லித்தரேன். இது வந்து பேசிக்காக சொல்லி தந்திருக்கேன், அதில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக வந்து இருக்கும், அதுவுமே ஈஸி தான். இனிமேல் ப்ராப்பராக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின நன்றிகள். தேங்க்யூ.